ஹலோ யூரிவன் நான் உங்கள் பாலா பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கப்பறோம்னா இபு புரோபின் இந்த மருந்தினுடைய பயன்கள் பெனிஃபிட்ஸ் என்னென்ன இந்த மருந்தை எடுத்ததுக்கப்புறம் இது நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செஞ்சு நம்மளை வந்து பாதுகாக்கும் இந்த மருந்து என்ன மாதிரியான நோய் தொற்றுகளுக்கு டாக்டர்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த மருந்தை எடுக்கிறதுனால நமக்கு என்ன மாதிரியான பக்க விளைவுகள் சைடு எஃபெக்ட் எல்லாம் ஏற்படக்கூடும் இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்கணும் யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது எடுக்கும்போது என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் என்பதை பற்றி அந்த வீடியோ நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க வரோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பில் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஃபர்ஸ்ட் இந்த மருந்தினுடைய பயன்கள் பெனிஃபிட்ஸ் என்னென்ன இந்த மருந்து எப்படி வேலை செய்யுது என்பதை தெரிஞ்சுப்போம் இந்த மருந்து என்ன மாதிரி நோய்கள்கள்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவலி மூட்டு வலி முதுகு வலி காய்ச்சல் தசை வலி பல்லுல சீர்கட்டி அதனால் ஏற்படக்கூடிய வலி முடக்குவாதம் முதுகு வலி கை கால் மூட்டு வலி வீக்கம் தோல்பட்டை வலி கணுக்கால் எலும்பு முறிவு வலி மார்பு எலும்பு வலி உடம்புல எந்த பகுதியில் எலும்பு முறிவு ஏற்பட்டாலும் அதனால் ஏற்படக்கூடிய வலி நிவாரணியா இந்த மருந்து வந்து செயல்படுது இது மட்டும் இல்லாம சுழுக்கு குதிகால் வலி மணிக்கட்டு வலி வலி, விரல் காயம் கழுத்து வலி பதற்றம் தேனீக்கடி விழா எலும்பு வலி வலி மூக்கில் ஏற்படக்கூடிய பரு மற்றும் இடுப்பு எலும்பு முறிவு இவை எல்லாத்துக்குமே இந்த மருந்து வந்து ஒரு வலி நிவாரணியா வந்து டாக்டர்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த மருந்து எப்படி நம்ம உடம்புக்குள்ள போய் வேலை செஞ்சு வலி நிவாரணியா செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மருந்து நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய சில என்சைம்ஸை வந்துட்டு சுரக்க விடாமல் தடுக்குது அதனால நம்மளுக்கு ஏற்படக்கூடிய ஜரம் மற்றும் வலி மற்றும் வீக்கம் இவைகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த கெமிக்கல்ஸை வந்துட்டு தடுத்து நிறுத்துது ஸோ அதை தடுத்து நிறுத்துதுனால நம்மளுக்கு வலி மற்றும் வீக்கத்திலிருந்து இருந்து நம்மளுக்கு கண்டிப்பாக நமக்கு அதே மாதிரி ஃபீவராக இருக்கிறவங்களுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய பேக்டீரியாஸை வந்து அழிக்கிறதுனால ஒரு பேக்டீரியல் ப்ரொடக்ஷனாகவும் இது செயல்பட்டு நம்மளுக்கு ஃபீவர்லேருந்து நம்மளுக்கு ரிலீஃப் கொடுக்குது அடுத்து இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஞ்சரிச்சல் குமட்டல் வாந்தி அசௌகரியமாக ஃபீல் பண்றது வயிற்று எரிச்சல் மலைச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுவது மஞ்சள் நிறத்தில் கண் இல்லைனா ஸ்கின்னு வந்து கலர் சேஞ்ச் ஆகுறது தோல் வந்து வெடிப்பு ரேசஸ் வந்து ஏற்படுவது நரம்பு தளர்ச்சி ஏற்படுவது பசு இன்மை இல்லைனா ரன்னிங் ரோஸ் மூக்குல வந்து சளி ஓழுவது இவையெல்லாம் தான் இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகளாக சொல்லப்படுது இவை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது பக்க விளைவுகள் தெரிஞ்சா உடனே உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க இதே மாதிரி இந்த மருந்தை எடுத்துக்கும் போது யாரெல்லாம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பிரெக்னெண்டாக இருக்கிறவங்க குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்க கிட்னி மற்றும் லிவர் அப்புறம் இதய சம்பந்தமான நோய்களால் பாதிக்கப்பட்டு அதனால் நீங்கள் மாத்திரை எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மருந்தை எடுத்துக்கும் போது டாக்டர்கிட்ட முறையாக இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இந்த மருந்து எடுத்துக்கணும் நீங்களாக எடுத்துக்கக்கூடாது ஏன்னா இந்த மருந்து உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலையும் வேலை செய்யும் அதனால் இந்த மருந்தை நீங்களாக எடுத்துக்காதீங்க டாக்டர்கிட்ட முறையாக இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு டேப்லெட் எடுத்துங்க இதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கம்மெண்ட்டில் டைப் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே இந்த மருந்து பயன்கள் என்னென்ன பெனிஃபிட்ஸ் என்னென்ன சைடு எஃபெக்ட் என்னென்ன எப்படி வேலை செய்யுது என்பதை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நம்ம வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்